அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவுல தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பலனை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்காங்க, இவருடைய மனநிலை எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இவருடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமையுது, அதோட இந்த தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை இதுவும் இவர்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமையுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான பிரிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல கிளியரா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தனுசு ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ல முதல்ல தெளிவா பார்த்துடலாம். அதாவது இந்த தனுசு ராசி அப்படின்னாலே வந்து தர்ம சிந்தனை உடைய ஒரு ராசியா பார்க்கப்படுது. தர்ம தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசியை, போர்க்குணம் கொண்ட ஒரு ராசி. அதே போல இந்த நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள்ல உள்ளடக்கும் போது நெருப்பு தத்துவத்தை உள்ளடக்கிய மூன்றாவது ராசினாக்கா அது தனுசு ராசி. முதல் ராசி இதுன்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு மேஷம், அப்புறம் சிம்மம் வரும், அதுக்கப்புறமா தனுசு ராசி வரும். ஸோ பஞ்சபூதங்களில் உள்ளடக்கும் பொழுது நெருப்பு தத்துவ ராசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இந்த தனுசு ராசி பெறுகிறது. அதே போல உபய ராசி, உபயத்தன்மை கொண்ட ஒரு ராசி, அதாவது இரட்டை தன்மை இவங்களுக்கு வந்துட்டு தென்படும். அதே போல ஆண் ராசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வர ஒரு ராசி. இந்த தனுசு ராசிக்கு வந்துட்டு குரு பகவான் அதிபதியாக வருவார். குரு பகவான் ரெண்டு ராசிக்கு அதிபதியாக வருவார், ஒன்று தனுசு இன்னொன்று மீனத்துக்கு அதிபதியாக வருவார். மீன ராசி அப்படிங்கிறது பெண் ராசியா வரும், தனுசு ராசி அப்படிங்கிறது ஆண் ராசியா வரும். ஒரு அதாவது சூரியன் சந்திரனை தவிர்த்து பாக்கி எல்லா கிரகத்துக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கும். அதுல ஒரு வீடு ஆண் வீடாகவும் ஒரு வீடு பெண் வீடாகவும் வரும். அந்த வகையில குரு பகவானுடைய முதல் வீடான இந்த தனுசு ராசி ஆண் தன்மை கொண்ட ஒரு ராசி. அதே போல இந்த குரு பகவானுக்கும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. பிரகஸ்பதி, இந்த குரு பகவான் வந்துட்டு ஒரு அற்புதமான கிரகம், இயற்கை சுபரே இந்த குரு பகவான் தான். அது மட்டும் இல்லாம குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு எந்த நேரத்தில் இருந்தாலுமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே குரு பகவானை அதிபதியாக கொண்ட, பிரகஸ்பதி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி, அற்புதமான ராசினாக்கா அது வந்துட்டு நம்ம தனுசு ராசியை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தனுசு ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும், அதே போல இந்த பூராடம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் இந்த தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்களா வருது. இதுதான் இந்த தனுசு ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசிக்குள்ள இருக்கு. இவ்வளவு விஷயம் நான் சொன்னதை வச்சுதான் இவருடைய குணாதிசயங்களும் ஆல்மோஸ்ட் ஒத்து வரும். இப்போ அந்த தனுசு ராசியுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பாதி மனிதனும் பாதி குதிரையும் கலந்த ஒரு கலவையான ஒரு உயிரினமா இருப்பாங்க. இதுதான் இதோட சிம்பிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம வில் ஏந்திய மனிதரா இருப்பாரு. ஆகவே இது வந்துட்டு எதை குறிக்குதுன்னா ஒரு போர் குணத்தை குறிக்குது. ஆகவே இந்த ராசி அப்படிங்கிறதே வந்துட்டு போர் குணம் கொண்ட ஒரு ராசி. இப்போ இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவருடைய வாழ்க்கை எந்த மாதிரியான பரிணாமங்களை பெற்று எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது போர்க்குணம் கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அதிரடியா செய்யறது, ஒரு விஷயத்துல இறங்கினாக்கா அதை வந்துட்டு சுறுசுறுப்போட செய்யறது, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ஒரு தெல்ல தெளிவோட பண்றதெல்லாம் இந்த தனுசு ராசிக்குரிய ஒரு ஸ்பெஷல் ஆக்டிடியூட்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துக்கு போறாங்கனாக்கா நண்பனுக்கு நண்பனா இருப்பாங்க, பகைவனுக்கு பகைவனா இருப்பாங்க, அன்பு காட்டினா அன்பு காற்றவரா இருப்பாங்க. இவர்கள் வந்துட்டு அதாவது பிம்பத்தை போன்றவர்கள், அதாவது கண்ணாடி போன்றவர்கள். நம்ம எதை கொடுக்குறோமோ அதை அவங்க அப்படியே டபுளா திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்களா இருப்பாங்க. அதே போல தர்ம தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால தான தர்மங்கள் செய்யறதுல அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. மேக்சிமம் இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தர்ம ஸ்தாபனங்களை நிறுவுறது, தர்ம ஸ்தாபனங்கள்ல வந்துட்டு பணிபுரியறது, மற்றவர்களுக்காக பல விஷயங்களை செய்யறது, உதவி செய்யறது, தொண்டு செய்யறது, இது சார்ந்துதான் இவருடைய மனநிலையானது மேக்சிமம் இருக்கும். தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய கொடுக்கணும், தாங்கிட்ட இல்லைனாலும் மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகமா உடையவர்களா இருப்பாங்க. அதே போல எப்பொழுதும் ஒரு சுய கட்டுப்பாடு உடையவர்களா இருப்பாங்க. இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், இவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், அதை நோக்கி தான் இவர்கள் வந்துட்டு மேக்சிமம் பயணிக்கிறாங்க. சுய கட்டுப்பாட்டோட வாழ்க்கையை சரியா வழி நடத்தி போறவர்களா இருப்பாங்க. அதே போல தெய்வீக சிந்தனை அதிகமா இருக்கும். தெய்வம் மேல அளவு கடந்த ஒரு பக்தி மார்க்கம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இறை நம்பிக்கை அதிகமா இருக்கும். அளவுக்கு அதிகமான இறை நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. கோவில் குளங்களுக்கு போறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த தனுசு ராசி கால சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசியா வரும். இந்த ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தர்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெற்றிருக்கு, பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெற்றிருக்கு. தர்மம் செய்து பாக்கியம் அடைவதில் அளவு கடந்த புண்ணியம் செய்தவர்களா இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதாவது தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு தான தர்மங்கள் இப்படியே தான் இவருடைய மனநிலை போகும். அதுல இவர்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள்லாம் ஒரு மிகச்சிறந்த பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு பெயரெல்லாம் பெற்றிருப்பாங்க. இந்த காலச்சக்கர
நட்சத்திரத்துக்கு 9வது வீடா வரதுனாலேயே இவர்கள் தெய்வ நம்பிக்கை, அதே போல தெய்வ காரியங்கள் இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு அப்படிங்கறதுனால இயற்கையா இவர்களுக்கு வந்துட்டு கனவு வரும். தூங்கும் போது அந்த கனவு பழிக்கக்கூடியதா இருக்கும், குறி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும். அது வந்துட்டு இவர்களை தாண்டிய ஒரு அற்புத சக்தி இவர்களுக்குள்ள இருக்கும். பொதுவா அந்த தனுசு ராசிக்காரர்களை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கனவு கண்டு அதை வந்துட்டு வெளியில சொன்னாங்கன்னா அந்த கனவு பாத்தீங்கன்னா அப்படியே பழிக்கும். சோ அந்த ஒரு ஆற்றலும் ஒரு சக்தியும் இவர்களுக்குள்ள இருக்கும். அதே போல அந்த தனுசு ராசினாலே நேர்மைக்கு அடையாளமான ஒரு ராசி, அதாவது துலாத்துக்கு அடுத்ததான் அந்த தனுசு ராசியே நேர்மையின் சின்னம், நேர்மையின் அடையாளம் நம்ம சொல்லலாம். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் மேக்சிமம் குருவோட ராசி அப்படிங்கிறதுனால உண்மையா தான் இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையான விஷயங்களை செய்வாங்க, நேர்மையான வழியில தான் போவாங்க. தவறுதலான வழியில போறவங்களை திருத்தக்கூடியவர்களா இருப்பாங்க, புத்திமதி சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தானும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவர்கள்ட்ட பழகக்கூடியவர்களும் உண்மைத்தன்மையோட இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்களாகவும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய ஏஜுக்கும் இவர்களுடைய நட்பு வட்டாரத்துடைய ஏஜுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது இவர்களோட வயசுல மூத்தவர்கள்ட்ட தான் அதிகப்படியான நட்பு அப்படிங்கறதே இவர்கள்ட்ட இருக்கும். அதாவது இவங்க சேம் ஏஜ்ல இருக்கிற நட்பு வட்டாரம் மேக்சிமம் இவங்கெல்லாம் இருக்காது. இவங்களுடைய ஏஜுக்கும் இவங்களுடைய நட்பு வட்டாரத்தோட ஏஜுக்கும் பி டிஃபரெண்ட், ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கும். தங்களை விட வயதுல மூத்தவர்கள்ட்ட மட்டும்தான் இவர்கள் வந்துட்டு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு இயல்பை பெற்றிருக்காங்க. அதே போல எப்பொழுதும் அந்த மதிப்பு மரியாதை இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு நாலு பேர் இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, மதிப்பு மரியாதை விரும்பக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதே போல இந்த உபதேசம் செய்யறதுல வல்லவர்களா இருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம மன ஒருமைப்பாடு உடையவர்களாக இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் இதுல வந்துட்டு எந்த ஒரு சலனமும் இருக்காது, கிளியரா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல ஒரு போல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்னு சொல்லலாம். இவர்கள்ட்ட வந்துட்டு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி குழப்ப முடியாது. இவங்க என்ன பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திடமான மனிதர்கள். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மேக்சிமம் மற்றவர்கள் இவர்கள்ட்ட வந்துட்டு பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு போல்ட்டா பேசக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. மனசுல தோன்றத பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதே சமயத்துல சரியா பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க பேசுறதுல எப்போதுமே ஒரு நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். என்ன ஓட்டங்கள் அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதே போல எந்த ஒரு செயல்லையுமே ஒரு குறிக்கோளோட செயல்படுற ஒரு நபரா இருப்பாங்க. இவங்களுடைய என்ன ஓட்டங்கள்ல எப்போதுமே வந்துட்டு ஒரு குறிக்கோள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குறிக்கோளோட சென்று அந்த குறிக்கோளை அடையறதுல இவர்களை வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காரியத்தை இவர்களை நம்பி ஒப்படைச்சாலுமே அது வந்துட்டு எக்ஸலண்டா பண்ணி முடிப்பாங்க. ஒரு பொறுப்பை இவர்கள்ட்ட வந்து நம்பி ஒப்படைக்கிறோம்னாக்கா அதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, சரியா அந்த விஷயத்த செய்து முடிக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியா செய்ய வேண்டும் அப்படிங்கறத விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவர்களும் இதே போன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தனுசு ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னாவே வந்துட்டு இயற்கையாகவே அந்த தலைமை தாங்கக்கூடிய பண்புகள் அதிகமா இருக்கும். பல நிறுவனங்கள்ல, பல இடங்கள்ல, எந்த ஒரு இடத்துல போய் இருந்தாலுமே சரி, மேக்சிமம் இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் தலைமை இடத்துல இருப்பாங்க. தலைமை தாங்கக்கூடிய பண்பு இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தே அவர்களுக்கானது அவர்களை தேடி வரும். அதே போல மிகச்சிறந்த நிர்வாக திறமை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நிர்வகிக்கிற திறமை, இதை எப்படிதான் பண்ணணும், அதை அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் அதை எக்ஸலண்டா பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், அதெல்லாம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும். அதே போல பேச்சு வன்மை, அதாவது வந்துட்டு வாக்கு வன்மை மிக்கவர்கள், வாதாடுவதில் இவர்கள் அடிச்சுக்க ஆளே கிடையாது. வாதாடுறதுல வல்லவர்களான இவர்களை வந்துட்டு யாராலையும் அவ்வளவு எளிமையா தோற்கடிக்க முடியாது. மேக்சிமம் இந்த இவர்கள்லாம் வந்து தனுசு ராசியில பிறந்தவர்கள்லாம் வந்துட்டு இந்த வக்கீல் பணி, அதாவது இந்த லாயரா மாறினாங்கனாக்கா ஒரு மிகச்சிறந்த பெயரையும் புகழையும் அடைவாங்க. இவர்கள்ட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதே போல வாதத்திறன் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு பொய்ய கூட உண்மையாக மாற்றக்கூடிய அந்த திறன் இவர்கள்ட்ட வந்து அதிகமா இருக்கும். பொய்ய கூட உண்மையா சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. மேக்சிமம் இவர்கள் வந்துட்டு பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாளுறது கிடையாது. அப்படியே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதுல வந்துட்டு யாருக்காச்சும் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னாக்கா அந்த பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. அந்த பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த உடலை பலமாக்கக்கூடிய விளையாட்டுகளை விளையாடுறதுல அதிக நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த வறுமையிலே வாழக்கூடியவர்களா இருந்தாலுமே கூட மதிப்பும் மரியாதையும் உடையவர்களா இருப்பாங்க. அதே போல மிக கடினமான உழைப்பை உடையவர்கள் வந்துட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்த பின்னர் தான் இவர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழ தொடங்குது. அதாவது சொந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் மாற்றமும் அதிகமா நிகழ தொடங்குது அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த ராசியுடைய அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால பாக்கியசாலியாக இருப்பாங்க. அதே போல எப்பொழுதும் சமூகத்தை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும். சமூகத்தை வந்துட்டு ஒழுக்கமான முறையில எடுத்துட்டு போகணும். பெரும்பாலும் இவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, இந்த சமுதாயம் இப்படி போகுது, இந்த சமுதாய
சமுதாயத்தை நம்ம வந்துட்டு சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தை சீர்படுத்துற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். சமுதாயத்தை ஒழுக்கமான முறையில நம்ம வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் சார்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமா வருகிறது. இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவர்களா இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அனைவரிடமும் அன்போடையும் பாசத்தோடையும் பண்போடையும் பழகுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. யாரும் யாரு என்ன அப்படிங்கிற அந்த பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே வந்துட்டு சரிசமமா பழகுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்போதுமே பிடிக்காத ஒன்றா இருக்கும். எப்பொழுது வந்துட்டு சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் இவர்களை வந்து துரத்தினாலுமே வந்துட்டு அதை தாங்கி இவர்களுக்கு இவர்களே வந்துட்டு இந்த புத்திமதிகளை சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு எங்க மோட்டிவேஷன் கிடைக்குமோ அங்க போயிட்டு அந்த மோட்டிவேஷனை உறிஞ்சிக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அடுத்த லெவலுக்கு வராங்க. வாழ்க்கையில பல தடைகளையும் பல தாமதங்களையும் தாண்டி இவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க. இதனால வந்துட்டு அனைவரிடமும் நல் மதிப்பு உடையவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் விளங்குறாங்க. இவர்களுடைய நேர்மையான குணத்தால பலர் இவர்களை வந்துட்டு ஏமாற்ற முயற்சிப்பாங்க. அதே போல இவர்களுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்றாவது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் நம்ம முன்னேறி விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை இவர்கள்ட்ட வந்துட்டு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கையோட இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இரக்க குணம் அதிகமா இருக்கும். சற்று பரந்த மனசும் பரந்த சுபாவமும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். பிறருக்கு சரியான ஆலோசனையை தரதில் இவர்களை வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், சிறந்த ஆலோசனைவாதியா இருப்பாங்க. பல பேர் இவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அதே போல இவர்கள் மீத வந்துட்டு ஒரு நன்மதிப்பு கொண்ட ஒரு கூட்டம் எப்போதுமே வந்துட்டு இவர்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இவர்கள்ட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்டுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மனிதர், சமுதாயத்துல ஒரு ரெப்யூட்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மனிதரா இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேக்சிமம் இந்த பொது வாழ்க்கை பொது நலனை பத்தி சிந்திக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகளை இவங்க வந்துட்டு சந்திக்கிறாங்க. அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்றதுக்கு வந்துட்டு அதிக நாட்டம் இருக்கும். அதே போல ஒரு குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்குதுன்னா அதுல தானும் ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. சுப நிகழ்வுகளை பங்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மனிதரா இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசிக்குரிய அந்த குரு பகவானை வந்துட்டு கோதண்ட குரு அப்படின்னு அழைப்பாங்க. சோ இதனால அவ்வப்போது குறுக்க குறுக்க பல போராட்டங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல இவருடைய சந்தோஷத்தை இழந்து என்ன செய்யறதுன்னு புரியாம தெரியாம திக்குமுக்காடி நிக்கிற சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள பெரும்பாலானோரை பாத்தீங்கன்னா வந்துட்டு வசதியான குடும்பத்திலிருந்து பிறந்தவர்களா தான் இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள் பெரும்பாலும் இந்த உடல் உழைப்பு அதிகமா விரும்ப மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றதை விரும்ப மாட்டாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுதான் அதிகமா விரும்புவாங்க. இவருடைய பொருளாதார நிலையை பொறுத்த அளவுல சிறு வயதிலிருந்தே எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் ஏற்பட்டுடுது. பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையிலிருந்து இவர்களுக்கு வந்துட்டு தடையின்றி வந்துகிட்டே இருக்கும். இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு தடையின்றி அப்படியே தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல புதிய வீடு மனை வாங்குவதிலும் அது மட்டும் இல்லாம இந்த பழுது பாக்குற விஷயங்களுக்காக திட்டமிட்டு செயல்பட்டாலும் அந்த செய்யற விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்பப்ப நேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இவருடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றாறு போல இவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொண்டே அப்படியே வராங்க. அதே போல இந்த எடுத்துக்கொண்ட செயல்கள்ல ஏதாச்சும் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்கனாக்கா ரொம்ப எளிமையில சோர்ந்துடுவாங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு மைனஸான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்கனாக்கா ரொம்ப அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அதுல எளிமையா அப்படியே துவண்டு உட்காரக்கூடிய ஒரு மனிதரா இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள்ட்ட வந்துட்டு ரகசியம்னு எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிடுவாங்க. இவங்க கிட்ட அப்படியே அன்பா யாராட்டி பேசிட்டாங்கனாக்கா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை கூட வெளியில சொல்லக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள்லாம் வந்துட்டு இந்த யாருக்கும் கீழ்படிந்து அடிமையா வேலை பார்க்கறது, அடிமையா இருக்கிறது, யாருக்கும் கீழ்படிந்து இருக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதை விரும்பவும் மாட்டாங்க, அதுல மேக்சிமம் இருக்கவும் மாட்டாங்க. சுதந்திரமான போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க, சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. தனக்கு யாரும் ரூல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதே போல இவர்கள்ட்ட அன்பாக பழகினாக்கா எதையுமே நம்ம சாதித்துக் கொள்ளலாம், அன்புக்கு அடிப்பணியக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் பண்புடையவர்கள் அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைல இவங்களாவே போய் சிக்கிக்குவாங்க. இது வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. அடுத்தா இவருடைய மேரேஜ் லைஃபை பத்தி அப்படியே ஒரு சின்ன ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள் வந்துட்டு விரைவா திருமணம் செய்து கொள்றதை விட சற்று தாமதமா திருமணம் செய்து கொள்றது இவர்களுக்கு நல்லதா அமையுது. அதே போல இவருடைய மன வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் அமைது. தாமதமான திருமணத்துல ஒரு சிறப்பான வாழ்க்கை இவர்களுக்கு அமைது பெரும்பாலும். அதே போல தனுசு ராசியில உள்ளவர்கள் வந்துட்டு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி மேஷம் சிம்ம ராசியினரை திருமணம் செய்து கொண்டால் இவர்களுக்கு இடையில்
இடையில ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும், ஒரு அன்பு, பரஸ்பர நல்லிணக்கம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மேஷம் சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வந்துட்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணையானவர், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல வந்துட்டு குடும்பத்துல உள்ளவர்களை மதித்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. வீட்டுல மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழ்நிலைகள்லாம் அப்பப்ப தென்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதே போல தனுசு ராசிக்கு அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளியாகவும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசி நண்பர்கள் வந்துட்டு பாரணி நட்சத்திரத்துல பிறந்த மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான நிலையை அடைகிறாங்க, வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாகவும் அமையுது. இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். அதே போல உங்களுடைய ராசியில பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தா இந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுடைய பர்த் சார்ட்டை ஒரு வாட்டி எடுத்து பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கான்னு ஒரு வாட்டி கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அப்படி பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லைனாக்கா இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் உங்களுடைய லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70-80% கண்டிப்பா சூட்டபிள் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பார்த்து எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு சூட்டபிள் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பற்றிய ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குனாக்கா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது வந்துட்டு லாங் டேர்ம் கண்டென்ட், இதை வந்துட்டு ஒரு சின்ன பதிவுல நம்ம வந்துட்டு அடக்க முடியாது. ஆகவே இந்த தனுசு ராசி பற்றிய தொடர் வீடியோக்கள் நம்ம சேனல்ல ரெகுலர் அப்டேட்ல வந்துட்டு இருக்கோம். ஆகவே அந்த வீடியோக்கள்லாம் நீங்க ரெகுலரா நீங்க பெறணும்னு நினைச்சீங்கனாக்கா, நோட்டிபிகேஷனா பெறணும்னு நினைச்சீங்கனாக்கா எங்களை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆக வந்து சேரும். இது போல என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்